1970 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு டாலர் கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணிலே வந்து நிற்கின்ற ஆசியனாக நான் நிற்கின்றேன். இது சத்தியம். 1980ஆம் வருடத்திலே குறைந்தது என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக 1000 கோடி அமெரிக்க டாலர்களையாவது சம்பாதித்தே தீருவேன் என்று எழுதி கையொப்பமிட்டிருக்கின்றான் தனக்குத்தானே. நடந்தது என்ன தெரியுமா? 1973ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் படம் வெளியில் வந்துச்சு. 1000 கோடி டாலர் இல்லை, 1000 கோடி டாலரை சம்பாதித்தான் 3 ஆண்டுகளுக்குள். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் என்ற ஒருவன் 2 கால் 2 கை இல்லை. பிறக்கும் போது அவங்க தாய் இவனை கொன்றலானாங்க. இன்று 163 நாடுகளிலே நம்பிக்கை பேச்சாளராக தலைநிமிர்ந்து நிற்கின்றான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார். நீ வெற்றியாளனா மாறணும்னா இதை செய். அதுக்கு என்ன செய்யணும்? சிந்தனையிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. சிந்தனையிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. எண்ணங்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. சொற்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. செயல்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. பழக்கங்களிலே நம்பிக்கை வையுங்கள், அந்த பழக்கங்கள் தான் உங்களினுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. அப்போ எண்ணம் எவ்வளவு வலிமையானது, அந்த எண்ணத்தை எண்றதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? எல்லாரும் சொல்றாங்களே லட்சியம்னு சொல்றாங்களே, என்ன வித்வுட் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ் யூ ஆர் லைக் எ பிரெயின் சர்ஜன் ஆபரேட்டிங் வித் எ பிளைண்ட் ஃபோல்ட். ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. அம்பினை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக்கொள், துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் உன்னுடைய குறியை நிர்ணயித்துக்கொள். வாழ்க்கை என்ற நெடும் பாதையிலே நடந்து செல்லும் போது ஒரே லட்சியத்தின் மீது கண் வையுங்கள். ஏன் தெரியுமா? சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நண்பர்களே, 2 மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. 1970ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புரூஸ்லி, ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஹாங்காங் நாட்டை சேர்ந்த புரூஸ்லி, தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்து கொண்டு எழுதிய கடிதத்தை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பிளானட் ஆடிட்டோரியத்திலே சீக்ரெட் அப்படின்னு ஒரு சீல் குத்தி ஒரு லெட்டர் தொங்கும், யார் போனாலும் பர்மிஷன் கேட்டு படிக்கலாம். அதில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? 1970ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு டாலர் கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணிலே வந்து நிற்கின்ற ஆசியனாக நான் நிற்கின்றேன். இது சத்தியம். 1980ஆம் வருடத்திலே குறைந்தது என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக 1000 கோடி அமெரிக்க டாலர்களையாவது சம்பாதித்தே தீருவேன் என்று எழுதி கையொப்பமிட்டிருக்கின்றான் தனக்குத்தானே. நடந்தது என்ன தெரியுமா? 1973ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் படம் வெளியில் வந்துச்சு. 1000 கோடி டாலர் இல்லை, 1000 கோடி டாலரை சம்பாதித்தான் 3 ஆண்டுகளுக்குள். எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்! 1916ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி சீனிவாச ராமானுஜம் என்ற ஒரு தமிழன் WW Hardy என்ற கேம்பிரிட்ஜில் உள்ள கணக்கு மேதைக்கு எழுதிய கடிதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று எப்படி தெரியுமா? சீனிவாச ராமானுஜத்தினுடைய அம்மா பேர் கோமலத்தம்மாள், அப்பா பேர் சீனிவாச ஐயங்கார், கூட படிக்கிற பையன் பேர் அனந்தராமன். காலையில் உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு சாப்பாட்டு தட்டை எடுத்துகிட்டு உட்கார்றான். நடந்த நிகழ்வு கதையல்ல, நிஜம். சாப்பாடு இல்லை வீட்டில், அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க சாப்பாடு இல்லைப்பா, மத்தியானமும் சாப்பாடு இல்லை,
தண்ணியை குடிச்சுக்க, சாயந்தரம் வரும்போது ஒரு ஆளாக்கு அரிசி வாங்கி நான் உனக்கு கஞ்சி வச்சு வைக்கிறேங்கிறாங்க. சிரித்து கொண்டு எழுந்து செல்கின்றான் பள்ளிக்கு. இன்றைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னா பிளேட்டு பறக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் போனவன் திரும்பி வரல, சாயங்காலம் ஆகி வரலன்னொன்னா அனந்தராமனை கூப்பிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, பெற்ற தாய் அல்லவா, எங்கேயும் போகலம்மா, உங்கள் பையன் இருக்கிற இடத்த என்ன செய்கிறான்னு வந்து பாருங்கன்னு அழைச்சிட்டு போகிறான். சாரங்கபாணி கோயில்னு இன்றைக்கே இருக்கு கும்பகோணத்தில். நான் ஒரு தமிழனை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். உடஞ்சு போன சாக் பீஸை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்களே, தேரம் தேற்றம், நூற்றுக்கணக்கான தேற்றங்களை ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியாத விடைகளையெல்லாம் எழுதுவதற்கு நோட்டு வாங்க பணம் இல்லாத காரணத்தினால் தரையில் சிமெண்ட் தரையில் எழுது போட்டுட்டு மல்லாக்க படுத்திருக்கான். தாயை பார்த்த உடனே எந்திரிக்கின்றான். அவன் ஒரு நோட்டு வச்சுருக்கான், ஒரு பக்கம் ப்ளூ இங்கிலையும் ஒரு பக்கம் ரெட்டிங்லையும் எழுதியிருக்கான். இது அப்படியே கடிதம். இதை பார்த்த அவருடைய மாமா டிடிஆர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறார். அந்த WW ஹார்டிங்கிறவர் அந்த கணக்கை பார்த்துட்டு எல்லா கணக்கு மேதைகளையும் அழைக்கின்றார். விடை தெரிகிறது, வழி தெரியவில்லை. இதை போடுன்னு கொடுக்குறாரு, ஒரு வேளாலையும் போட முடியல. ராமானுஜத்தையே கூப்பிட்றாங்க. அப்போ ஒரு கடிதம் எழுதுறாரு, நீங்கள் என்னுடைய புத்திசாலித்தனமான மூளையை காப்பாற்றுவதற்கு வயிற்றுக்கு உணவு வேண்டும். முதல்ல கொஞ்சம் பணம் அனுப்பியா, எங்கள் அம்மா அப்பெல்லாம் பசியில் சாகுறாங்க, 3 மாதம் கழித்து வர்றாங்க, 3 மாதம் கழித்து போகிறான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 5 ஆண்டுகள் வெளிநாட்டிலே படித்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமல்ல, ஏடிஎம் மிஷினில் போய் கார்டு போட்டோன்னு பணம் கொட்டதில்லை. மயில்சாமி சாருங்க உட்காந்துருக்காரு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி வானத்தில் ஏவுகணையை ஏவுறோம்ல, ஏடிஎம்லிருந்து ஏவுகணை வரை அந்த ராமானுஜம் என்ற மனிதன் கண்டுபிடித்த கணக்கு புத்திசாலித்தனத்திலே விளைந்தது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள. அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணலன்னா யாருடைய தவறு, எங்கே தவறுகின்றோம்? உங்களுடைய லட்சியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே என்ன, 2 கையும் இல்லை 2 காலும் இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் என்ற ஒருவன் 2 கால் 2 கை இல்லை, பிறக்கும்போது அவங்க தாய் இவனை கொன்றலான்னாங்க. இன்று 163 நாடுகளிலே நம்பிக்கை பேச்சாளராக தலை நிமிர்ந்து நிற்கின்றான். லிசி என்ற ஒரு அமெரிக்க பெண் அதனுடைய அவலட்சணத்தை பார்த்து 8 வினாடிகளே ஓடிய அந்த வீடியோவில் 1000கணக்கான பேர் இவள் வாழ்வதை விட சாவது மேல், இவளை கொன்று விடுங்கள்னு எழுதினாங்க. அந்த பொண்ணு என்ன என்ன சொல்கிறா தெரியுமா, என் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைத்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்றால் இந்த உலகத்தில் எவனாலும் வெற்றி பெற முடியாது. என்னை நான் நம்பவில்லை என்றால்தான் நான் தோல்வி உறுவேன், என்னை நான் நம்புகிறேன் என்று சொல்லி லிசி பியூட்டிஃபுல் என்ற புத்தகத்திற்கு ஆசிரியர், கல்லூரி படிப்பிலே முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியை, தன்னம்பிக்கை பேச்சாளர், கண்ணே தெரியாதுங்க ஹெலன் கெல்லர், அத்துணை கண் தெரியாத பிள்ளைகளுக்கும் இன்று ஒளியை ஊட்டி கொண்டிருக்கின்றார். பிரெய்லி எழுத்தை கண்டுபிடிச்சு. அது மட்டுமா, காதே கேட்காதுங்க பீத்தோவனுக்கு, உலகத்திலே மிகப்பெரிய இசை மேதை. பொறியின்மை யாருக்கும் பழி அல்ல, பொறி இல்லைங்கிறது பழி இல்லை. வள்ளுவர் சொல்கிறாரு, அறிவறிந்து ஆற்றாமை, நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அறிந்து வேலை செய்யலைன்னா ஒளிஞ்சிடாங்க. நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்கிறோமே, எது நம்பிக்கை? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. மாணவர்களே, கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். உன்னையே நீ நம்ப கற்றுக்கொள். தன்னை நம்பாதவனை நீ எத்துணை தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம், மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகாசாசனம். முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல, ஆனால் முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு. என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டது உண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. காரணம், முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல. மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன.
அப்போ முயற்சி செய்யலைனா யாருடைய தப்பு? அதோடு மட்டுமா, நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாரு. எல்லாருமே சொல்றோம், நேரம் நேரம், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதெல்லாம் சொல்றோமே, இந்த நேரத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நீ உண்மையிலேயே வாழ்வை நேசிக்கிறவளாக இருந்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காது. ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார். 6 மாசத்துக்கு முன்னால நியூசிலாந்து போய் அங்க பேசிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூரிச்சுங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். நானும் என்னுடைய மனைவியும் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன், நேரத்தினுடைய அருமையை இந்தியர்களாகிய நாம் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 8:03 ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜெர்மனிக்கு ட்ரெயின். நான் காவல்துறை அதிகாரி புறப்பட்டுட்டேன், மனைவியும் அழைச்சிட்டு போனோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் லேட்டு. 8:05 ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள போறோம், ட்ரெயின் இல்லை, வழக்கம் போல் ட்ரெயின் வரல அப்படின்ட்டு உட்கார்றேன். 1/2 மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் வரல. ஒரு 6 அடியில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்தார், ஆர் யூ அன் ஆசியன் அப்படின்னு கேட்டான். அப்படியே பதிவு செய்கிறேன், எஸ் ஐ ஆம் அன் இண்டியன் அப்படின்னா. ஒய் யுவர் அன்னெசரிலி வேஸ்டிங் ஒரு டைம்னா, யோ ட்ரெயினுக்காக உட்காந்துருக்கையா, நான் வேஸ்ட்லாம் பண்ணலை, நீங்கள் தான் ட்ரெயின் வரலன்னா. டிக்கெட்டை வாங்கி பார்த்தான், எத்தனை மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்தேன்னா, 8:05. நான் அதுக்குள்ளே அங்கே போடுறான் தெரியுது. இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது, நேரம் பாதி தூரம் போயிருக்கோம், உனக்கு முக்கியமான வேலை இருந்தால் பக்கத்தில் ஏரோட்ரோம் இருக்குது, போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போயான். 47,000 ரூபா போச்சு. திரும்பி மனைவியை பார்த்தேன், பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏரோட்ரோம் போகலான்ட்டு திரும்பினேன். ஒருத்தர் வேகமாக ஏர்போர்ட்லேருந்து வந்து மேலே ஏறினார், எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். என்ன எஸ்பி சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் அப்படின்னா, தெரியல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ரீதர் அப்படின்னாரு. ஓ சார் வணக்கம்ட்டு பக்கத்தில் போனேன். என்ன ட்ரெயினை விட்டிங்களான்னாரு. என்ன ஆமாண்ண, நீங்கள் என்ன, நான் ஃப்ளைட்டே விட்டேன். 1.5 லட்சம் ரூபா போச்சு. நாம் எங்கே இருக்கின்றோம்? ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்ததுனால பதவியை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிட ஒரு மணியினுடைய அருமை உங்களை போல பரிச்சை எழுதுறீங்கல்ல பிளஸ் டூவில் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினை விட்டவன் ஃப்ளைட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை ஒரு வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது. இந்திரா காந்திக்கு ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது, இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது, நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. இப்படியே சொல்லிட்டே போலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையில மட்டுமே தூங்குவார். நமக்கு எல்லா கல்லூரிகளிலும் பதிவு செய்கின்றேன், உங்களுடைய நலன் கருதி காலையிலே படுக்கையை விட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் உலக ஓட்டப்பந்தயத்திலே 1 அடி முன்னால் வைக்கின்றீர்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே எந்த கல்லூரியில் பேசினாலும் பக்கத்தில் பேசி நீ எருமையா மனிதனான்னு ஒரு நிமிஷம் ஆகும், அதை அப்புறம் முடிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து நண்பர்களே நேரத்தினுடைய அருமையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. வெற்றி தோல்வி, வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும். ஏன்? Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ வெற்றி பெற்றால்
நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. ஏன் தெரியுமா? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உயர்ந்த இடத்தை அடைவது மிக கடினம், அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினமானது. இதற்கு நானே உதாரணம். தோல்வி வெற்றியை பற்றி பிகை நோட்ஸில் கேட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசினேன், ஒரே நாளில் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பார்த்துட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அதை பெண்களுக்காகவே, ஆண்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக பதிவு செய்கிறேன். இங்கே என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது படித்தாங்கல்ல, துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவர்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது, மிக முக்கியமானது. 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெற்றவன் என்ற காரணத்தினால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. எல்லாரும் போகிறோம் அங்கே. போனால் 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். என்ன நடக்கும்? 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு முறை நான் ஜெயிக்கும் போதும், கேரளாவிலேருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு என்னை விட வயதானவர், மிக அருமையாக சுடக்கூடியவர், 2 பேருக்குள்ளே தான் ஃபைனல் இருக்கும். 0.5 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். மாணவர்களே, மாணவிகளே, உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு ஒருபோதும் தீனி போடக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டு அவர் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன், அவர் பாட்டுக்கு தலைக்கீழே போட்டு போயிடுவார். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். 4வது முறை போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட்டு, நான் மட்டும் நிற்கிறேன். எங்கே அச்சுதன் ஆயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருண்ணே. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்னு. கேரளாவிலிருந்து வந்த ஐபிஎஸ் அதிகாரி, நான் தானடா உனக்கு போட்டின்னு 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து துப்பாக்கி வச்சுட்டு நின்றுச்சு. 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை ஒரு பெண் முதல் முறையாக வந்து 45 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஜெயிக்க முடியுமா என்பது என்னுடைய கணிப்பு. எல்லா அதிகாரியும் உட்கார்ந்துருக்குறாங்க. நான் உடனே அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக, டாஸ்லாம் வேண்டாம், நானே முதல்ல சுடுறேன், சுடுங்கன்னு. அந்த பொண்ணு சுடுங்கன்னு, நான் போய் சுட்டேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர், நல்ல மார்க். நீ தாண்டா ஜெயிப்பேன்னார் வாழ்ற தேவாரம் உட்பட. அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு, 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். ஈக்குவல் மார்க்கை பார்த்த உடனே என்கிட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, ப்ளீஸ் கோ அண்ட் சி த டார்கெட். நாங்கள் நான் போய் டார்கெட்டை பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இப்படி சுட்டுருக்கு இந்த பொண்ணுன்னு. டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார் ஜட்ஜு. உடனே எஸ்ன்னு நான், ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் வட திரும்ப சுடலான்னு. 10 ரவுண்டு கொடுத்துட்டாரு ஜட்ஜு, திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் சுட்டேன், 10க்கு 9 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். இது கதை அல்ல, நிஜம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் தான் ஜெயிப்பேன்னு வந்து உட்கார்றேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு, 10க்கு 10 புல், நான் தோற்று போய்விட்டேன். அதுக்குள்ளே கை தட்டிட்டீங்க, என்னமோ தான் கிளைமேக்ஸை. நான் துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு வந்து தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு, கலியமூர்த்தி அவர்களே, இதற்காக இப்போதே நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது. பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது, நீங்கள்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் மனசுல வச்சுங்க. இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது, இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். இங்கே உள்ள பெற்றோர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க, ஆசிரியர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க. ஆசிரியர்கள், நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில்,
அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன்டா அந்த உலகத்தையே ஜெயிச்சியே எப்பறம் உன்னால் ஜெயிக்க முடிச்சிருக்காரு? என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறியது. உலகத்தை ஜெயிக்கின்ற மாணவர்களை உருவாக்க தகுதி படைத்தவர்கள் இந்த உலகத்தில் ஆசிரியர்கள் மட்டுமே. உலகத்திலேயே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள், எப்பறா உலகத்தில் பெரியால் ஆயிட்டேன், உனக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டாங்க. 10 பேரில் 8 பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக பதிவு செய்திருக்கிறார். தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், மாணவர்கள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரிய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால உலகம் இளைஞர்களினுடைய கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு இன்று ஆசிரியர்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இருளில் தடுமாறும் இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். இன்னும் இந்த சமுதாயம் ஆசிரியர்களின் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளை உங்களிடம் அனுப்புகிறார்கள் பெற்றோர்கள். அந்த பிள்ளைகளும் உங்களிடத்திலே வருகின்றார்கள். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையிலே நடுவிலே ஒரு ஆசிரியர் அமரும்போது தான் ஆசிரியர் அந்த இடம் கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட அரபிக்கடல் பெருசாக இருக்கும் அப்படின்னு உணர்த்துவதற்காக அந்த தந்தை சொல்கிறாரு, அரபிக்கடல் ரொம்ப பெருசு, யாராலையும் தாண்ட முடியாது. அவன் உடனே அடுத்த நொடி கேட்குறான், எங்கள் ஆசிரியரால் கூடவான்னு கேட்குறான். அப்படி என்றால் இந்த மாணவ சமுதாயம் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எத்துணை பெரியது. சுடர்விட்டு எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கானது சுடர்விட்டு எரிய வேண்டுமென்றால் அது இடையராது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். கற்று கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றோம். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது. வாசிக்கின்ற சமுதாயமும் கற்கின்ற சமுதாயமும் கற்றுக் கொடுக்கின்ற சமுதாயம் மட்டுமே வெற்றியடையும். நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைய தேவை. நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை பண்பு. அதைத்தானே சொன்னார் மேதக மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள், த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய காதிலே விருட்சமாக வளரும். எந்நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கையூட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர் மாணவர்களை அணுகுகிறாரோ அந்த மாணவர்கள் தோற்பதே இல்லை. தயவு செய்து ஆசிரியர்களே, மாணவர்களை எக்காரணம் கொண்டும் ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நீங்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார். அதோடு மட்டுமல்ல, எந்த பெற்றோரும் அதைத்தான் செய்கின்றோம், பெற்றோரும் அதைத்தான் செய்கின்றோம். ஆனால் எந்த பிள்ளையாவது
அம்மா அப்பாவை பார்த்தோ ஆசிரியரை பார்த்தோ அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையே, அந்த ஆசிரியர் மாதிரி நீங்கள் இல்லையானு என்னைக்காவது உங்களை சொல்லியிருக்காங்க? நாம் ஏன் அவ்வாறு செய்கின்றோம்? அதே போல தயவுசெய்து ஆசிரியர்களே, பிள்ளைகளை பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள், கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள், மாற்றி செய்து விடாதீர்கள். ஆசிரியரினுடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது தான். த மைண்ட் இஸ் நாட் ஏ வெசல் டு பி ஃபில்ட், இட் இஸ் ஏ ஃபயர் டு பி இக்னைட்டட். ஆசிரியருடைய அடிப்படை வேலை மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது அல்ல, சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதே. ஆசிரியரினுடைய அடிப்படை வேலை வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது அல்ல, பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதே ஆசிரியரினுடைய அடிப்படை வேலை. கல்வி பொருள் சார்ந்ததாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அறம் சார்ந்த கல்விதான் இதயத்திலே தாக்கத்தை உண்டாக்கும், பொருள் சார்ந்த கல்வி மூளையிலே தான் தாக்கத்தை உண்டாக்கும். எஜுகேட்டிங் தி மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல், சொன்னவன் அரிஸ்டாட்டில் என்ற மா மேதை. கல்வி இதயத்தை தொடுகின்ற கல்வியாக இருக்க வேண்டுமே ஒழிய பொருள் சார்ந்து மூளையை தொடுகின்ற கல்வியாக இருந்தால் இன்று நாட்டில் உள்ள நிலைதான் நீடிக்கும். தயவு செய்து வருங்கால தலைமுறைக்காவது வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அறம் சார்ந்த கல்வியை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுங்கள். பெற்றோர்கள், எல்லா பெற்றோருக்கும், உலகத்தில் உள்ள அத்துணை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மீது அளப்பரிய பற்று. தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். என்ன தெரியுமா? தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகளுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் பிள்ளைகளுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. ஆனால் அந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. நண்பர்களே, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்து, உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முயற்சிக்கின்ற பெற்றோர்கள் தோற்றுப்போவீர்கள். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இதை அவையிலே பதிவு செய்கின்றேன், தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்றுக் கொடுப்பது தாயினுடைய வேலை, அவனை பெரியவனாக்குவது தந்தையுடைய வேலை. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யலாம். அப்பா பிள்ளைக்கு ஆற்ற நன்றி கற்றோர்கள் நிறைந்த அவையிலே முந்தி இருப்ப செய்யலாம். அதோடு மட்டும் இல்லை, ஒரு அப்பா அம்மா நினைச்சா இந்த பிள்ளைகளை உலகம் போற்றும் பிள்ளைகளாக, கூர்மையான அறிவும் நேர்மையான குணமும் அச்சம் தவிர்க்கும் பண்பும் மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க முடியும் என்ற சூழல் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் செய்வதில்லையே, உங்களுடைய கையில் தானே இருக்கின்றது. ஒரு தாயினுடைய மகிமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 12 வயது பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு தாயும் தந்தையும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். அந்த மருத்துவமனையிலே நண்பர்களே, அந்த டாக்டர் கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதம் ஆகும். ஆனால் குழந்தைங்கிறதுனால உடனே கிடச்சிருது. ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதயத்திலே கோளாறு என்ற காரணத்தினால் அந்த தாயும் அந்த தந்தையும் டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறாங்க. ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் சொல்லி அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. நடந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவர் நடந்து போகும்போது அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து வியந்து போகின்றார். எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அந்த டாக்டர்கிட்ட அந்த தாய் கேட்கும்போது 30% தான் பிள்ளை பிழைப்பதற்கு வாய்ப்பு, 70% பிள்ளை இறந்து போவதற்கு வாய்ப்பு, ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்கிறார். ஆனாலும் கட்டாயப்படுத்தினதுனால அந்த தாய் 10% இருந்தால் கூட என் பிள்ளை பிழைத்துக்கொள்ளும் என்று சொன்ன காரணத்தினால் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றார்.
அந்த குழந்தையிடம் அந்த தாய் உனக்கு 10% இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவ, டாக்டர் 30% இருக்குன்னு சொல்கிறாரு. நாம் வணங்குகின்ற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறது, நீ கவலையே படாதன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் டேபிளுக்கு தாய் வந்து குழந்தைய கொண்டு வந்து உள்ளே விடுறாங்க. வெளியில் கணவன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? டாக்டர் முகத்தில் கட்டிக்கிட்டு க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு 10 டாக்டர் புடைசூல வந்துட்டார். இதய ஆப்ரேஷன் 5.5 மணி நேரம். ஒரு தட்டு தட்டி கொடுத்து அவர் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. அந்த குழந்தை அந்த தாயிடம் ஒரு கேள்வி கேட்கின்றது. அங்கே என்ன அம்மா சொன்னாங்களோ அது அப்படியே டாக்டர்கிட்ட கேட்குது. டாக்டர்கிட்ட என்ன கேட்டுச்சு தெரியுமா? இதய ஆப்ரேஷன்னா நீங்கள் இதயத்தை உண்மையிலேயே அறுப்பீங்களா? பயப்படாதம்மா, நான் அனஸ்தீசியா கொடுத்தான் அறுப்பேங்கிற. அப்போ சொல்லுது அது குழ அப்படி கேட்டோன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு. அந்த குழந்தை, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், ஐ எம் ஹேவிங் எ க்வெஸ்டின் டு யூ. என்ன கேள்வின்னு கே, எங்கள் அம்மா என்னுடைய இதயத்தில் நாங்கள் கும்பிட்ற தெய்வம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் தெய்வத்தை நேராக பார்த்ததில்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் பொழைச்சிக்குவேன். நான் பொழைச்சிக்கிட்டதுக்கப்புறம் கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்பேன், நீங்கள் சொல்லணுங்க. அதிர்ந்து போன டாக்டர் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறார். 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன். 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகிறது. குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணுறார் டாக்டர். அப்போ நினைக்கிறாரு, நம்மளுடைய படிப்பு அனுபவத்தெல்லாம் மீறி இந்த குழந்தை பிழைச்சிருக்கலாமே, இந்த தாய் சொன்னதை எப்படி நம்பினுச்சு, அதுக்காகவாவது இந்த குழந்தை பிழைத்திருக்கலாமே என்று நினைத்து கொண்டு பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து அந்த பக்கம் வைக்கிறார். பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் அந்த டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங், இதயம் மீண்டும் துடிக்கிறது. அவசர அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது. தாயை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். 7வது நாள் அந்த குழந்தையை பார்க்க போகிறாங்க. அந்த குழந்தை அங்கேருந்து ஒடியாந்து டாக்டர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் அப்போவே பிழைச்சிக்குவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களாங்க, உள்ளே நடந்தது அதுக்கு தெரியாது. அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்குது, கடவுளை பார்த்தீங்களா, கடவுள் எப்படி இருந்தார்? கடவுளை பார்த்தேன், கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று டாக்டர் கையை பின்னால் காண்பித்து விட்டு நகர்ந்து கொண்டார். மாணவர்களே, மாணவிகளே, அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். அப்படின்னா தாயை பற்றி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். நாம் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லையே, ஏன் இவ்வளவு சொல்கிறேன் தெரியுமா? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பில் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் விட்டே வளர்த்தோம் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். சிறுவர்களாக இருந்தபோது அல்லது சிறுவர்களாக இருக்கின்ற நீங்கள் நனைந்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முதுகலம்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய், இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் யாரும் ஒருபோதும் காரணமாகி விடாதீர். நான் நான் என்று சொல்லுகின்றோமே, அந்த நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர். நீ உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம், படிக்கின்ற படிப்பு,
அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய ஞானிகளையும் துறவிகளையும் கொடுங்கோலர்களையும் கூட இந்த தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. இந்த தாய்ப்பாசம் உங்களுக்கும் எனக்கு மட்டுமா இல்லை. கேரளத்து மண்ணால காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். தாய்ப்பாசத்தை விட்டு பிரிய முடியவில்லை. அவர் சொல்லுகின்றார், தாயே நான் துறவு கோலம் பூணுகின்றேன், எங்கிருந்தாலும் வந்து உன்னுடைய இறப்பு செய்தி கேட்டால் மடி சுமப்பேன். சொன்னபடி செய்தார். பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வருகின்றார். தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். துறவிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2 உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த போது நண்பர்களே, தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அவள்தான் தாய். பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக வேண்டிய ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது உன்னை பெற்ற தாய் மட்டுமே. எக்காரணம் கொண்டும் தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த அரங்கத்தில் நிறைய பேர் கண்ணை தொடச்சிருக்கீங்க நான் பார்க்குறேன். நீங்கள் யாரும் காரணமாக இருந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக இந்த வித்யா மந்திர் நிறுவனமானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிவேன். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதை நான் உணர்கிறேன். நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாம் பாரதி. இங்கு யாரும் பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் திருமணம் செய்தோம் முடி நரைத்து விட்டது தோல் நறுங்கி போய்விட்டது இறந்து போய்விட்டோம் என்பதற்காக அல்ல. நத்தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவாரத்தில். மனிதனாக பிறக்கின்ற ஒரு பிறவி கிடைத்திருக்கின்றது, தோத்துட்டு சாகக்கூடாது. வெற்றி நமது. அமைதி காத்த அத்துணை பேருக்கும் நன்றி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்கவும் முடியாவிட்டால் தவழுங்கள். இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டுமே முக்கியமானது என்னும் அடால்ஃப் ஹிட்லரின் கருத்தை ஆழ பதித்து உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, காரியம் முடியும் வரை செய்வதுதான் முயற்சி என்று கூறி அமைந்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு முத்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.